Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான சிக்கன் 65 எப்படி செய்யதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இதில வந்து நான் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்ல. காரத்துக்கு இந்த மிளகாய் தூள் மட்டும்தான். அதனால நான் 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர். அடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கறதால சிக்கனில் நம்ம போடக்கூடிய மசாலா எதுவுமே எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. அதுவும் இல்லாமல் சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகியாச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா சிக்கன் பார்த்திங்கன்னா மேலே மட்டும் நமக்கு நல்லா சிவந்துருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் போல் ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வெந்திருக்கு ஒரு சைடு. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. ரொம்ப நேரம் பொரிச்சிடாதீங்க. அப்புறம் சிக்கன் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டே மாறின மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். நீங்கள் கடையிலலாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இதே மாதிரி டேஸ்ட்டாக சிம்பிளாக நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.